வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கியில் அரைச்சி விட்டு வைப்போம். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கூடவும், இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தனியா, கால் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதை வந்து கருக விட்டுறாதீங்க, வாசமே குழம்போட வாசம் வந்து வித்தியாசமாக மாறிடும். அடுத்து வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் துருங்கின தேங்காயும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடக்கூடாது, அதோடய சூடில் வறுபட்டால் போதும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து. இப்போது கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போது கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம நல்லா பழுத்த மூணு தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. அடுத்து நான் வந்து ஒரு முள்ளங்கி, பெரிய முள்ளங்கி எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது காய் வேகிறதுக்காக நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது இதை மூடி வச்சுப்போம். காய் வந்து நல்லா வேகட்டும். இது ஒரு 5-7 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆறின வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், குட்டி பார்த்தா காய் வந்து கட் ஆகுது, காய் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுது இதில் சேர்த்துப்போம். உங்களோட குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்மளோட அரைச்சி விட்ட முழங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.